Stop! Come back! Sit up! என்னப்பா இது? இது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு ஸ்ட்ரெயில் தாங்க. காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி இது மாதிரி செய்யலைன்னா உடம்பு ஒரு மாதிரி ஆயிருதுங்க. நான் என்ன நினைச்சேன், பாவம் இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஆயிருச்சு. இது பரம்பரை வியாதிங்க. எங்க தாத்தா பிரிட்டிஷ்காரன் காலத்துல வார் பீல்டுல ஷூட் பண்ணிருக்கிறாரு பாருங்க. அப்படி எங்க அப்பா இந்தியா பாகிஸ்தான் சைனா வாரில கம்பியில நடந்தாருங்க. அப்பா பட்டாரத்துல என்ன வித்தையா கட்டிட்டு இருந்தாரு. அட நீங்களும் உங்க வாயு கம்பியில நடந்து போய் மிஷின் கண்ணால சிச்சுன்னு சுட்டாரு. அட இன்னும் விளக்கமாவே நான் சொல்றேன். பெரிய பைப்பு வழியா தண்ணி வந்து அது ஒரு இன்ச்சு பைப்பு வழியா அது கீழே வந்து அது அரை இன்ச்சு டேப்ல வர்ற மாதிரி தாத்தா அப்பா பேரு அந்த ரத்தம் வேணும்னா நீங்க தாத்தா அப்பா இத பாக்குறீங்களா? எத சீல்டுங்க பெருசு பெருசு அவ்வளவு பெருசா நம்மையாங்க பாத்துக்கிட்டு சரி பார்க்க முடியலன்னா விடுங்க. ஆமா நீங்க யாரு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நான் ஒரு அறிவு கேட்டது பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி எடுத்து சொல்லாயா? இவர் ஊரு பெத்தநாயக்கம் பாளையங்க, பேரு சின்ன கவுண்டர். பெரிய கவுண்டர் என்ன ஆனாரு? அவர் அப்பவே செத்து போயிட்டாருங்க. புத்திசாலி முந்திட்டாரு. நீங்க இப்ப இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. கரும்பு சோளம் புகையிலேன்னு எக்கச்சக்கமா சொத்து இருக்குங்க. இல்ல ஒரே நிலத்துல விளையுது, பக்கத்துல பக்கத்துல விளையுது. நாலு கவலை கிணறு இருக்குங்க எனக்கு. அதென்னங்க கவலை கிணறு? எங்க தம்பி கவலை கிணறுனா புரியலையா? புரியலையே. அதாவது மாடு முன்னால போச்சுன்னா தண்ணி பின்னால ஊத்தும், மாடு பின்னால வந்துச்சுன்னா கவலை உள்ள போதும். அதுக்கு பேரு கவலை கிணறு இல்லைங்க, கமலை கமலை கிணறு. அது என்னமா கவலை கவலைன்னு சொல்லி பழகி போச்சுங்க. நான் என்ன நினைச்சேன், கவலை கிணறுன்னு சொன்ன உடனே விவசாயத்துல நஷ்டம் வந்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தனியா ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அந்த கிணறுக்கு பேரு தான் கவலை கிணறுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அநேகமா விவசாயம் போற போக்க பார்த்தா அந்த முடிவு தான் ஏற்படும் போல இருக்கு. இந்தாங்க நீங்க விழுந்து கிணத்தை கெடுத்துறாதீங்க. என்னங்க நல்ல முகூர்த்த விஷயம் பேச வந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டேன். தம்பி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அழகுன்னு அழகு, அப்படிப்பட்ட அழகு, பேரு நாகம்மா. நாகம்மா நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. என் சம்சாரம் கர்ப்பமா இருக்கும் போது பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா குழந்த பிறந்தா நான் உன்னுடைய பேரையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பொண்ணா பிறந்தது நாகம்மான்னு பேரை வச்சுட்டேன். ஏங்க பத்து பவுன் நகை போடுறேன், 10 ரூபாய் தரேன். எது அந்த 10 பவுன் வைக்கிறதுக்கு டப்பா வாங்க 10 ரூபாயா? அது இல்லைங்க 10,000. ஏயா கத்துற பக்கத்து வீட்டுக்காரி எட்டி பாக்குறேன். இந்த பாரு இந்த 10,000 20,000 30,000ங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். 1,00,000, 2,00,000, 3,00,000 பேசு. எனக்கு ஒண்ணு சொத்து கிட்டு இல்லாம அவங்ககிட்ட நான் காசு கேட்கல. எங்க பரம்பரை பத்தி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த நாளையில எங்க தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரே ரோட்ல இருக்கிற கல்லால் அடிச்சான். எங்க தாத்தா தொட்டபேட்டாவில இருக்கிற எங்க எஸ்டேட்ல இருந்து உருளாறு உருளைக்கிழங்கு கொண்டு வர சொல்லி உருளைக்கிழங்காலேயே அடிச்சாரு. அன்னையில இருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்து உருளைக்கிழங்காரு வீடு அது, உருளைக்கிழங்காரு வீடு அது அப்படின்னு கேட்டா போதும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளவு ஏங்க எங்க அப்பாவது எங்க தாத்தாவது இங்க இருக்குது, என்னது கூட இருந்து பாக்குறீங்க? டைம் கொடுங்க. ஏங்க லட்சத்தை எண்ணி பார்க்க லேட்டா இருமா? இல்லைங்க நான் போய் பிரட்டிட்டு வரணும்ல. பிரட்டணுமா? சரி விடுங்க, எதையோ எப்படியோ பிரட்டி லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போட்டுட்டு நீங்க வாங்க. சரி நான் வரேன். அப்ப வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். வரேங்க வரேங்க. அண்ணா நீ பழைய கதையே பேசிக்கிட்டே இரு. நம்ம தாத்தாவும் அப்பாவும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க, நீ அதெல்லாம் ரேசாடியே தோத்துட்ட. சும்மாருமா இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறது என்ன சாதாரணமா? எனக்கு பொண்ணு கொடுக்க வர்ற மாமனார்ட்ட லட்ச லட்சமா வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரியா கட்ட போறேன் பாரு. அதுக்கு பிறகு உன்ன பெண் கேட்டு நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அவங்க கிட்டயும் லட்ச லட்சமா வாங்குவேன் பாரு. ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏமா அது அப்புறம் பாத்துக்கலாம். சரி விடு, உனக்கு அண்ணன் நானு. நான் முதல்ல இந்த பொண்ணு பேரு கமலா, 25 சவரன் ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க, 1,00,000 ரூபாய் கையில கொடுக்கறாங்க. ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஆமா ஊரு எது வீடு எங்க இருக்கு? ஆந்திராவில காக்கிநாடா. இங்க இருந்து குடி போனவங்கதான் காக்கிநாடா. உனக்கு ஏதாவது இருக்குதா? ஏங்க நீ குளிச்சுட்டு காது உடஞ்சு காது உடஞ்சு இருக்கிற மூளையெல்லாம் எடுத்துட்டேன். நான் ஊட்டிலேயே பிறந்து வளர்ந்தவையா. காக்கிநாடால 110-117 டிகிரி வெயில். என்ன இங்க இருந்து கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக்கி சாம்பலாக்கி என் அத்திய ஒரு சொம்புல கொண்டு வந்து என் வீட்டு தோட்டத்துல தெளிக்கிறேன். எந்திரியா எந்திரியா இருங்க, அவசரப்படாதீங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில ஒண்ண பாருங்க. அத சொல்லு. இந்த பொண்ணு பேர் ருக்மணி, ஏகப்பட்ட சொத்து இருக்கு, குடும்பத்துக்கு ஒரே வாரிசு.
ஆனா சொத்தெல்லாம் கேஸ்ல இருக்கு. எங்க இருக்கு? கேஸ்ல இருக்கு. கேஸ் முடிஞ்சோடனே எல்லா சொத்தும் உங்களுக்கு வந்துடும். ஆனா கல்யாணம் இப்பவே நடந்தாகணும்னு சொல்றாங்க. கேஸ் முடியறதும் என் வாழ்க்கை முடியறதும் ஒரே தேதியா இருக்கும். சொத்தை கையெழுத்து போட்டு வாங்குறது யாரியா? தஞ்சாவூர் ஜில்லா கேஸை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா? நீ போயா பின்னாடி பாக்குறீங்களா? ஏய், இதே போட்டோவை பின்னாடி பார்த்தா என்னையா தெரியும்? வணக்கம். வணக்கம். யார் நீங்க? நான் வந்து ஒரு போட்டோகிராபர், சொந்த ஊர் மதுரை. என்னை பத்தி ராஜம்மா சொல்லிருப்பாங்களே. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியங்க. ஆமாங்க, இந்த போட்டோ எடுக்கிறதுல அப்படி என்ன வருமானம் வரும்? அதுல ஒண்ணும் வரும்படி ஒண்ணும் கிடையாதுங்க. நான் கேலண்டர்களுக்காக பல கம்பெனிகள் ஆர்டர் பண்ணிப்பேன். அதுல சில போட்டோக்கள் நேச்சுரல் அமைஞ்சிருச்சுன்னா அதை ஃபாரினுக்கே அனுப்புவேன். அப்ப சில காலண்டர்கள் அசிங்கமா பாக்குறேன்னு அதெல்லாம் எடுக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. அடைச்சி இல்லைங்க, அதாவது மொத்தத்துல எனக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்படி ஒரு மாசத்து. அது போதும். ஆமா, ஊட்டிக்கு எப்ப வந்தீங்க? நான் போட்டோ எடுக்கிற பிசினஸ் விஷயமா வந்தேன். ராஜம்மாவையும் பார்த்தேன். அப்படியே அப்படியே தங்கச்சியை பாக்கணுமா? இதான் கூப்பிடுறங்க. சரசி இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டோம் வச்சுக்க, பியூட்டி எல்லாம் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் பிரமாதமா இருக்க, இத ரேஸ் பண்ணுவானே கையில அந்த இடத்துல நின்னு ஒரு போஸ் கொடுங்க. என்ன போட்டோ இருக்கிற கவாத்து வாங்குறியா? ஸ்டடி ஸ்டடி இஸ்மாயில். மாப்பிள மாப்பிள, அத பாத்தீங்களா? இதுதான் மாப்பிள நேச்சுரல் பியூட்டி. இந்த மாதிரி பிக்கர் எல்லாம் படையெடுத்து பாரினுக்கு அனுப்பிச்சா துட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும். அத படையெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களே மாப்பிள. முடியுமா? இந்த ஏரியாவிலேயே நான் சொன்னா நடக்காததே இருக்காது. இந்த ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ. என்ன மாப்பிள்ள பெரிய செல்வாக்குன்னு சொன்னீங்க, இங்க வந்து தொங்குறீங்க. தொங்க வேண்டிய இடத்துல தொங்கி தாண்டா தீரணும். சீக்கிரமா தொங்குங்க. நீ அந்த பக்கமா திரும்பிக்க. ஒரே ஒரு போட்டோ. இது வேணுமா? வச்சுக்க வச்சுக்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா. டேய் வாடா, சரி நாச்சு, வாடா வாடா. நில்லு நில்லு. சக்சஸ். ஏறுமா? சீக்கிரமா தட்டுறா. போதும்டா, வாய் கால வரைக்கும் போகுது. பல்ல காட்டு சீக்கிரம். கிட்ட போய் நில்லுங்க. ஐயோ, கிட்ட நிக்க முடியல, கெட்ட நாட்டம். ஐயோ, இந்த போட்டோ தான் ஃபாரினுக்கே போக போகுது. நிஜமா? ஆமா. அப்ப சீக்கிரமா தட்டு. அப்படி கிட்டவா? உன கைய பிடிச்சு வச்சு என்ன குடும்பமா நடத்த போறாங்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாலு. ஐயோ, சீக்கிரம் கெட்ட நாட்டம் வருகிறா. யாராங்க? ரெடி இஸ்மாயில். மாலா திம்மாக்கா, சகலிக்கு தூதிக்கு திம்மாக்கா,
சிங்கிலிக்கு மாலா தும்மாக்கா, சக்கிலிக்கு சூலி கட்டி தும்மாக்கா, சக்கிலிக்கு மாலா தும்மாக்கா, சக்கிலிக்கு சூலி கட்டி தும்மாக்கா, சக்கிலிக்கு மாலா தும்மாக்கா, சக்கிலிக்கு சூலி கட்டி தும்மாக்கா, சக்கிலிக்கு சூலி கட்டி தும்மாக்கா, ஜாசபாசி காக்கோ, சம்பா, சொல்ப சம்பா, இவன் யாரவே? தலையில நடுவுல புல்லு முளைச்சவன் தேவாங்க இன்னும் என் நன்மை நம்ம கசா தேன் எடுக்கும்போது தான் கைப்பிடிச்சு இழுத்துட்டான் துஞ்சலவே தம்பா தொச்சரி நுண்ணு போட்டுட்டுதோ இவனை முட்டாதீங்க விட்டுட்டா நம்ம கசா வாழ்க்கையே கெட்டு போகும் அபதியோ நம்ம சொத்துல கை வச்சுட்டு அதனால நாங்க எல்லாரும் வேக வச்சு தின்னு நீ நம்ம பொண்ண தொட்டுச்சு அதனால கட்டிக்கோ என்ன அது அநியாயமா இருக்குது காலண்டருக்காக ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா காலண்டருக்கு எங்க பொண்ணு கட்டிக்கிறது உங்க மறுவாதியா கட்டிக்கல உன்னை அப்படியே வேக வச்சு ஆத்துனது என்னங்கோ சரின்னு சொல்லுங்க இல்லன்னா உங்களையும் வேக வச்சு தின்னதும் என்னையே நெருப்புல போடுது என்ன கும்பல் எனக்கு முன்னால இந்த குகையில கோபம் வர்ற மாதிரி ஏதாவது நடந்ததா இல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறானுங்க ஆமா கடைசியா தூக்கிட்டு போகும்போதுதானே கோழி கட்டி விடுவாங்க இப்பவே ஏன் கட்டி விட்டாங்க இன்னைக்கு கடைசின்னு முடிவு பண்ணிருச்சு ஆனா சண்டால பாவிகளா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல நான் தானா இந்த பொண்ண கல்யாணம் பண்றியா சரி அந்த சந்தோஷத்தை அவளைய கொண்டு வா இதென்னங்க தவள எங்க ஜாதி வழக்க பிரகாரம் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா பொண்ணு மாப்பிளையும் ஆளுக்கு ஒரு தவளைய விழுங்கணும் முழுங்கணுமா ஆமா இதுக்கு பேரு சந்தோஷ தவளை நீங்க சந்தோஷமா இருக்க இந்த தவளை என்னையா பண்ணுச்சு தண்ணியில அது பாட்டுக்கு தவி தவி விளையாண்டுட்டு இருந்தது சொல்ப சம்பா சொல்ப சிம்பாவ கொடுத்து தொலையா ஐயோ இது வேற அல்வா திக்கிற மாதிரி ஐயோ அவள தண்ணி குடத்துக்குள்ள போயிருச்சு இது எங்க குடவுக்குள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்க பிறகு இப்போ நீ நம்ம கூட்டத்துல சேர்ந்தாச்சு தும்பிலி கம்பி பயப்படாதடா மாமனார் வந்திருக்கிறாரு
மச்சினை வந்திருக்கிறாரு, தங்கச்சி வந்திருக்குது. தங்கச்சியா? தங்கச்சி எங்க? இதோ என் தங்கச்சி. ரெண்டா பாரி, என்ன பாரின்னு அனுப்புறேன்னு சொல்லி பாரடைஞ்ச காட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டு இவனுக்கெல்லாம் கூடி எனக்கு முதுகுல சூடு போட்டு இவன் என் தலையில கட்டி வச்சுட்டானுங்கடா. ஏண்டா என் பரம்பரை திரும்ப காட்டுல இருந்துலடா ஆரம்பிக்கணும். என்னைக்குடா நாட்டுக்குள்ள வர்றது? அடே, இந்த கூட்டத்தை பஸ்லயும் ஏத்த மாட்டேன்ட்டான், ரயில்லையும் ஏத்த மாட்டேன்ட்டான், நடந்தே இழுத்துக்கிட்டு வரானுடா. வர்ற வழியில ஒரு பூனையை கண்டா விட மாட்டேங்கிறானு. மச்சானுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு குறை வந்துச்சு, உனக்கு சூடு போடுது, ரக்கை கட்டுது, நம்ம கூட்டத்துல சேர்க்குது. கியா 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 கியா. ஏண்டா மாப்பிள, பல பொண்ணுங்க கிட்ட லட்ச ரூபாய் கொடுத்தாத்தான் தாலி கட்டுவான்னு சொன்னியே, அந்த வைத்தறிச்ச அதுக்குத்தான்டா இந்த தண்டனை. அல்ல ராயல் ஃபேமிலி, இவங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு கடையா தேனு, அதை வச்சு என்ன பண்ண போற? இதேதான் மாமனாட்ட கேட்டேன், என்ன சொன்ன? ஊத்தி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர்ல இருந்து சொல்லி அனுப்புது, நம்ம தேசத்துல இருந்து அன்னைக்கு தான் நீயும் நம்ம பொண்ணு ஒண்ணு சேருது. அப்படி சேராம இருக்கிறதுக்கு இங்க கருப்பு பூனை வெள்ள தேவாங்கு இங்க காவல் வைக்குது, அது பார்த்துக்கும். ஐயா உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்துட்டா சிங்களமான அரசியலுக்கு மூலம் நச்சு நச்சு நச்சு. இந்த நச்சுக்கு பிறகு நான் எங்க தேர போறேன்? என்ன மாப்பிள இது? மாமனார் ஆசீர்வாதம் உனக்கு வேணும். மாப்பிள, நம்ம தேசத்துல நம்ம விட்டா பழக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம தேசத்துக்கு போகுது. மாப்பிள பாத்தியா, என்ன வச்சு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துகிறார? நான் ஆதிவாசி ஆயிட்டேன், என்ன இங்கதான் விட்டு வைப்பானுங்களோ? அவனுக்கு கூடாரத்தை மாத்தும் போது எங்க கூட்டிட்டு போறானுங்களோ? உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா உன் தங்கச்சி நல்லபடியா நான் வச்சு காப்பாத்துறேன். ஆனா ஒண்ணு, இந்த காட்டு கும்பலோட உறவு கொண்டாடிக்கிட்டு அங்க வந்துடாத, என் மானம் போயிடும். நாங்க என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கிறோம்? மாப்பிள்ளே, இன்னைக்கு பௌர்ணமி, நல்ல நாள், உன்னையும் நம்ம பொண்ணையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க வந்திருக்கோம். மாமா, இந்த உடைய கரெக்டா நாமா கண்ட பக்கம் அடிக்குது, எனக்குத்தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாந்து விட்டுட்டீங்க, அப்புறம் இருக்கு இதெல்லாம். இந்த உடையோட தான் இன்னைக்கு ராத்திரி நீ நம்ம பொண்ணோட இருக்கணும், அதுக்கப்புறம் வேணுமானா நீ உன்னுடைய உடைய போட்டுக்கோ, ஆனா தலையில ஒரு ரக்கை இருக்கணும், அது இல்ல அங்கிருந்து பாம்பு வரும். ஐயோ வேணதான், பௌர்ணமி இன்னைக்கு நல்ல நாள். ஏ தேவாங்கு, வெள்ளி கசமுஷா கந்திரிவிச்சு கந்திரிவிச்சு. ஏ சீமா, சியா கபா 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 சுலோபி. என்ன மாப்பிள்ளாரு, சுலோபிங்கிறது எனக்கு புரியல, கபகபாங்கிறது கபகபான்னு எரியுதுன்னு புரியுது. ஒரு போட்டோ எடுத்ததுனால உனக்கு வந்த வேலைய பாத்தியா? விதி உன் ரூபத்துல என் வாழ்க்கையில விளையாடுது, இன்னும் என்னென்ன விளையாட போகுதோ. என்ன மன்னிச்சிரு மாப்பிள, நான் தொழிலே மாத்திக்கிறேன். இனிமே மாத்தி என்னடா பிரயோஜனம்? கபகபா. மாமா என்ன இது? தேவாங்கு பால். தேவாங்க இத்தினுண்டு, இவ்வளவு பால் எடுக்க எத்தனை நாள் சிரமப்பட்டீங்களோ. கபகபா. ஐயோ ஐயோ, இது என்ன? ஐயோ அவ வேற காத்துக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளே. ஐயோ என்ன வந்துட்ட? என்னது இது? என்ன கொட்டை உடைச்சு சொல்ற? எங்க சம்பிரதாயத்துல முதல் ராத்திரி அன்னைக்கு 21 கொட்டையை உடைச்சு சூடு போடுவாங்க.
மாதிரியா முடிச்சுது. அப்புறம் என்ன இதுவும் எங்க விளையாட்டுல ஒண்ணு சரி சரி இப்படி ஐயோ